வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இறைச்சி கடைகள் மூட உத்தரவு. புதிய உச்சத்தில் தங்கத்தின் விலை, சவரனுக்கு ரூபாய் 520 உயர்வு. பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது மாஸ்க் அணிவது கட்டாயம், காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு. திருப்பதி செல்லும் ரயில் விளியனூரில் நின்று செல்ல மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து புதுச்சேரி ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரிப்பதை பார்த்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், காரைக்காலில் கொரோனாவால் உயிரிழந்த பெண்ணுக்கு என்னென்ன இணை நோய்கள் இருந்தது என்பது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து திருப்பதி செல்லும் ரயிலை பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் புதுச்சேரியின் கிராமங்கள் அதிகம் நிறைந்த வில்லியனூரில் நின்று செல்ல மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அனுமதித்ததைத் தொடர்ந்து இன்று முதல் வில்லியனூர் ரயில் நிலையத்தில் திருப்பதி ரயில் நின்று சென்றது. வில்லியனூர் ரயில் நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திருச்சி மண்டல மேலாளர் மணீஷ் அகர்வால் ஆகியோர் கொடியசைத்து ரயிலை அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரி ரயில் நிலையம் ரூபாய் 92 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். மேலும் கொரோனாவால் காரைக்காலில் பெண் உயிரிழந்த சம்பவத்தில் அந்த பெண்ணுக்கு இருந்த இணை நோய்கள் குறித்து சுகாதாரத்துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது என்றார். நமது ரயில்வே நிலையம் வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, அதான் கோவிடை பற்றி நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லணும். இன்னைக்கு கூட சுகாதாரத்துறையோட ஒரு கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அந்த கூட்டம் நாளைக்கு திருப்பி தொடருக்குது. இதில் வந்து கொரோனா இங்கே புதுச்சேரியில் எவ்வளோ எப்படி இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். அவங்க நாளைக்கு காலையில் ரிப்போர்ட் கொடுக்குற. 12 வகுப்பு தேர்வுகள் நிறைவடைந்ததையொட்டி மாணவ மாணவிகள் துள்ளி குதித்து உற்சாகத்தில் திளைத்தனர். தமிழ்நாடு புதுவையில் கடந்த மாதம் 13 தேதி 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. பள்ளி மாணவர்கள் மற்றும் தனி தேர்வர்கள் என மொத்தம் 875,000 பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் சராசரியாக 50,000 பேர் தேர்வு எழுத வரவில்லை. இதனால் பள்ளி கல்வித்துறை வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இவர்களுக்கு தனியாக தேர்வு நடத்துவது அல்லது அக்டோபர் மாதம் துணைத் தேர்வு நடத்தி இடைநின்ற மாணவர்களை எழுத வைக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் 12 வகுப்பு தேர்வுகள் இன்றுடன் முடிவடைந்தன. வேதியியல், கணக்கு, பதிவியல், புவியியல் பாடங்களுக்கு தேர்வுகள் நடைபெற்றன. தேர்வுகள் அனைத்தும் முடிந்ததையொட்டி மாணவ மாணவிகள் தேர்வு அறையை விட்டு உற்சாகமாக வெளிவந்தன. மாணவர்கள் சிலர் ஆர்வ மிகுதியால் புத்தக பையை தூக்கி வீசி உற்சாகமாக துள்ளலில் ஈடுபட்டனர். மேலும் மாணவ மாணவிகள் குழுவாக இணைந்து செல்போன் மூலம் செல்ஃபி எடுத்து ஆனந்தம் அடைந்தனர். அத்துடன் மாணவ மாணவிகள் ஒருவர் மீது ஒருவர் மை தெளித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதற்கான சில பள்ளி மாணவர்கள் வீடுகளில் இருந்து சிறிய டப்பாக்களில் முன்கூட்டியே மையை தண்ணீரில் கலந்து எடுத்து வந்திருந்தனர். அரசு பள்ளிக்கூடங்களை விட்டு வெளியே வந்த மாணவ மாணவிகள் அனைவரும் பேனா மையில் நனைந்தவாறே காணப்பட்டனர். பள்ளிகள் முன்பு சிலர் பட்டாசு வெடித்தனர். மக்களுக்கு எளிய மருத்துவம் கிடைக்கக்கூடிய நிலையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள அன்னை தெரேசா சுகாதார பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பயின்ற மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு முனைவர், முதுநிலை, இளநிலை பட்டங்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி பாராட்டினார்.
தொடர்ந்து பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி அரசு மாணவர்களுக்கு படிக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது மட்டுமின்றி வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பதாகவும், இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்திய அவர், மாணவர்கள் ஆங்கிலம் பேசும் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு எளிதாக மருத்துவம் கிடைக்கும் வகையில் கிராமப்புறத்தில் அரசு மருத்துவமனை கட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சகிப்பு தன்மையோடு செவிலியர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றார். லோகேஸ்வரி எஸ், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு. புதுச்சேரி உலகத்தரம் வாய்ந்த செமி ஆனையான் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். ஒரே நாப்கின் போதும் ஒரு நாள் முழுவதுக்கும். அஞ்சு டெக்னாலஜி இருக்கு. உலகத்தரம் வாய்ந்த ஆர்கானிக் செமி அனியன் நாப்கின், இந்தியாவில் முதல் முறையாக 8-in-1 அனியன் பேட்ஸ். சுதந்திரமா ஆனந்தமா நம்மளோட பீரியட்ஸ கொண்டாடலாம் செமி இருந்தால். அப்படி என்ன ஸ்பெஷல் செமியில? துணியிலிருந்து சானிட்டரி நாப்கினுக்கு நம்மளை மாத்திட்டாங்க. சானிட்டரி நாப்கின்லேருந்து ஹைஜீன் குவாலிட்டிக்கு இப்போ மாறிட்டு இருக்கிறோம். நிறைய பெண்கள் மாறிக்கிட்டே இருக்கிறோம். என்ன காரணம்? ஆர்கானிக் மற்றும் இன்ஃப்ராரெட் ஸ்ட்ரிப் கொண்டது. பெண்களே, இது மாற்றத்திற்கான நேரம். மாற்றிக்கொள்ளுங்கள். செமி அனியன் சானிட்டரி நாப்கினுக்கு மாறிக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் செமி அனியன் சானிட்டரி நாப்கினை ஆர்டர் செய்து இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக் கொள்ளலாம். செமி ஹெல்த் கேரின் அனியன் பேட். நந்தா ட்ரேடர்ஸ் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டீலர், நம்பர் 1/36 நாகரத்னா இல்லம், மெயின் ரோட், லாஸ்பெட், புதுச்சேரி. Contact 84280-65656 and 84893-65656. செய்திகள் தொடர்கின்றன. புதிய உச்சத்தில் தங்கத்தின் விலை, சவரனுக்கு ₹520 உயர்வு. தங்கத்தின் விலை கடந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் வரலாறு காணாத அளவு உயர்ந்து பவுன் ₹44,000 தாண்டியது. அதன் பிறகு ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. ஒரு நாள் உயர்வதும் மறுநாள் கொஞ்சம் குறைவதுமாக தங்கத்தின் விலை கண்ணாமூச்சி காட்டி வருகிறது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹520 உயர்ந்து ₹44,800 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கிராமுக்கு ₹65 உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ₹5,600 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல வெள்ளியின் விலை 70 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி ₹77.80 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு கிலோ வெள்ளி ₹77,800 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது மாஸ்க் அணிவது கட்டாயம், காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு. நாடு முழுவதும் கொரோனா தொற்று படிப்படியாக அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் புதுச்சேரி காரைக்காலிலும் கொரோனா தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 3 நாட்களில் 20-க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று பதிவாகி உள்ளது. காரைக்காலில் 1.5 ஆண்டுக்கு பிறகு கொரோனா தொற்றால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. காரைக்காலில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பெண் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்துள்ளார். மேலும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இறைச்சி கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட 24 கிராம பஞ்சாயத்துகளில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை இறைச்சி விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே கோழி, ஆடு, மாடு, பன்றி இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்கள் இன்று மூடியிருக்க வேண்டும். தடையை மீறி செயல்பட்டால் கடை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான 300 ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஆட வல்லீஸ்வரர் திருக்கோவிலில் வளர் பிற பிரதோஷத்தை முன்னிட்டு பங்குனி மாத சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான 300 ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஆட வல்லீஸ்வரர் திருக்கோவிலில் வளர் பிற பிரதோஷத்தை முன்னிட்டு பங்குனி மாத சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்தி.
மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இறைச்சி கடைகள் மூட உத்தரவு. புதிய உச்சத்தில் தங்கத்தின் விலை, சவரனுக்கு ரூபாய் 520 உயர்வு. பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது மாஸ்க் அணிவது கட்டாயம், காரைக்கால் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு. திருப்பதி செல்லும் ரயில் விளியனூரில் நின்று செல்ல மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அனுமதி அளித்ததை தொடர்ந்து புதுச்சேரி ஆளுநர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.